பால் வண்ணம் பருவம் கொண்ட நாயகியை அரவணைத்து நாயகன் பாடுகிறான். மன்னவனின் கைகள் சீண்ட பெண் அவளை நாணம் தீண்ட கண்களில் காதல் விளையாட்டு மெல்லிசை மன்னரின் இசையில் தாளாட்டு. கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சும் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசையில்லையா. மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சும் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசையில்லையா. நீர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நீர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா. கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். இந்த சாங்கோட ஹைலைட்டே அந்த கடைசி வயலின் ரன்ஸ். அதை மட்டும் ஒரு தடவை வாசிங்க ப்ளீஸ். எம்எஸ்சி சார்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அவர்கிட்ட கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடைசி காலம் வரைக்கும் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு இசை அவர் இசை பண்ணதில் நானும் பணியாற்றிருக்கேன். ஆல்பம்ஸில் நிறைய ஆல்பம்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை மாதிரி ஒரு கம்போசர் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் நிறைய ஒரு கம்போசிங் ரூமில் போனால் அவர் கொடுக்குற நோட்ஸு அவர் ஒர்க் பண்ணுற விதமே ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். இப்போ நாங்களாம் பிளேயர்ஸாக இருக்கும்போது அவர் கொடுக்குற நோட்டேஷன்ஸு அதெல்லாம் உடனே வாசிக்காத ஆளு கூட உடனே வாசிக்க வைப்பார். அப்படி ஒரு மகான் அவர்.